ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட மாடி தோட்டத்தில் ஒரு சில கீரைகளை வளர்த்து வந்துட்டுருக்கேன். இது வந்து பச்சை பசலைக்கீரை. பசலைக்கீரையில் நிறைய வகைகள் இருக்குது. சிகப்பு இருக்குது, தரை பசலை, சிறு பசலை, அந்த மாதிரிலாம் இருக்குது. இது வந்து பச்சை பசலைக்கீரை, கொடி வகையை சார்ந்தது. இதனோட இலைகள் வந்து வெத்தலை மாதிரி இருக்குது, ஒன்று ஒன்றும் நல்லா பெருசாக இருக்குது. இது வந்து தூதுவலை, சளி இருமலுக்கு வந்து இது நல்லது. இது இந்த செடி வந்து கொஞ்சம் முள் இருக்கும், அதனால் கையில் கட் பண்ணக்கூடாது. லைட்டாக அது மேலே கைப்பட்டாலே அப்படியே பிடிச்சிக்கும், முள்ளும் வந்து நம்ம கையில் ஒட்டிக்கும். இது வந்து பொன்னாங்கண்ணி கீரை. இந்த பொன்னாங்கண்ணி கீரையை வச்சு வச்சு தான் நட்டு வச்சு வளர்த்துட்டு வந்துட்டுருக்கேன். இது முடக்கத்தாங்கீரை. இது முட்டு வலிக்கு ரொம்ப நல்லது. இது கொடி வகை கீரை. இது இதை போட்டு வந்தது தான். இது வந்து எல்லா தொட்டிலையும் படர்ந்து வந்துடுச்சு. இது வந்து தண்டங்கீரை, பச்சை தண்டங்கீரை. இதுவும் எல்லா தொட்டிலையும் விழுந்து படர்ந்துருச்சு. இது வந்து முருங்கைக்கீரை. இந்த முருங்கைக்கீரை வந்து ஒரு மூணு தொட்டியில் வச்சுருக்கிறேன். இது வந்து கீரைக்காகவே வளர்த்துட்டு வந்துட்டுருக்கிறது. இது வந்து தரப்பசலை. இந்த பசலைக்கீரையை வந்து நான் எந்த விதை போட்டு வளர்க்கலை, தானாகவே வந்தது. அது வந்து எல்லா தொட்டிலையுமே படர்ந்து வந்துட்டுருக்கு.